பிரெயின் ஃபுட்ஸ்னு கூகுளில் தேடுனீங்கன்னா ஆலிவ் ஆயில் சால்மன் மீன் அவக்கடோ பழம் இந்த மாதிரி நமக்கு தெரியாத உணவுகள் நிறையா வரும் இதெல்லாம் ஒன்றும் நம்ம நாட்டில் கிடைக்காது இல்லை அப்படியே கிடைச்சாலும் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ஊரில் நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த மூணு பிரெயின் ஃபுட்ஸை பற்றி பார்க்கலாம் என் பேர் அரவிந்த் வேகமாக படிக்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வேறு லெவல் ஸ்டடி ட்ரிக்ஸ் கற்றுக்கணுமா உங்கள் மெமரி பவரை பல மடங்கு அதிகரிக்கணுமா அப்போ மூணு மணி நேரம் ஃபைவ் பிரெயின் சீக்ரெட்ஸ் டு ஸ்டடி த்ரீ டைம்ஸ் ஃபாஸ்டர் லைவ் கிளாஸை அட்டன் பண்ணி பாருங்கள் எப்படி மூணு மடங்கு வேகமாக படிக்கிறதுன்னு ப்ராக்டிக்கலாக கற்றுக்குவீங்க கிளாஸை பற்றின டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஆட் வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஆர்வம் இருந்தால் கிளாஸில் சேருங்க ஒரு கேள்வி நம்ம உடம்புல செல்கள் நிறையா இருக்குதா இல்லை பேக்டீரியா நிறையா இருக்குதா பதில் நம்ம உடம்புல சராசரியாக முப்பது ட்ரில்லியன் செல்கள் இருக்குது ஆனால் முப்பத்தொம்பது ட்ரில்லியன் பாக்டீரியா மாதிரியான நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னு சயின்டிஸ்ட்டுக்கே சொல்கிறாங்க அப்போது செல்களை விட பேக்டீரியா தான் நம்ம உடம்புல நிறையா இருக்குது இது எல்லாமே கெட்ட பாக்டீரியா இல்லை நல்லது செய்கிற பாக்டீரியா நம்ம உடம்புல நிறையா இருக்குது இது நாம் சாப்பிட்றத ஜீரண செய்கிறதுக்கு நம்ம சாப்பாட்டில் இருக்கிற சக்தியை நாம் உறிஞ்சிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப உதவிகரமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி நாம் ஃபாஸ்ட் ஃபுட் நிறையா சாப்பிட்டு பழகிட்டோம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்ன பண்ணுதுன்னா இந்த நல்ல பேக்டீரியாவெல்லாம் அழித்து அந்த இடத்துல கெட்ட பேக்டீரியாவை கொண்டு வந்து சேர்த்துருதுன்னு நிறைய ஸ்டடீஸில் தெரிய வருது சரி இதுக்கு நம்ம மூளைக்கும் என்ன சம்பந்தம் நம்ம குடல் பகுதியை சயின்டிஸ்ட்டுக்காக நம்மளோட ரெண்டாவது மூளைன்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க காரணம் நம்ம குடல் பகுதிக்கும் நம்ம மூளைக்கும் நெருங்கன கனெக்ஷன் இருக்குது இதை பிரெயின் கட் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறாங்க நம்ம குடல் பகுதி எந்தளவு ஆரோக்கியமாக இருக்குதோ அந்தளவுக்கு தான் நம்ம மூளை ஷார்ப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ குடல் பகுதியில் நிறையா நல்ல பேக்டீரியா இருந்தால் அது நமக்கு ரொம்ப நல்லது பொதுவாக புளிச்ச உணவுகள் நம்ம குடலுக்கு ரொம்ப நல்லது நாம் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிற பழைய சோறு அற்புதமாக நம்ம குடலை பாதுகாக்குதுன்னு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் நடந்த ரெண்டு வருஷ ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தயிர் மோர் நெய் ஊறுகாய் தண்ணியில் போட்டு ஊற வச்ச நெல்லிக்காய் இதெல்லாமே புளிச்ச உணவுகள் தான் அதனால் தினமும் இது மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம குடலில் நல்ல பேக்டீரியாவை நம்மளால் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் நம்ம பிரெயினை நல்லா ஷார்ப்பாக வச்சுருக்க முடியும் அடுத்தது நாம் தினமும் சாதாரணமாக பார்த்துட்டு போகிற கடலை மிட்டாய் நிலக்கடலையும் வெள்ளமும் சேர்ந்தது தான் கடலை மிட்டாய் இது ரெண்டுமே நம்ம மூளைக்கு ரொம்ப நல்லது தினமும் தொடர்ந்து நிலக்கடலை சாப்பிட்றதுனால நம்ம மூளையில் ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்குதுன்னு சவுத் ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டி ஸ்டடியில் தெரிய வருது காரணம் நிலக்கடலில் இருக்கிற ட்ராலுங்கிற ஒன்று தான் நம்ம மூளையில் முப்பது சதவிகிதம் வரைக்கும் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது அப்புறமா நிலக்கடலையில் நியாசினும் விட்டமின்இயும் அதிகமாக இருக்குது இது ரெண்டும் வயசாகிறதுனால மூளைக்கு வர்ற பாதிப்புகளை குறைச்சி மூளையை இளமையாக வச்சுருக்குது அடுத்து நிலக்கடலில் இருக்கிற கொழுப்பு நம்ம எனர்ஜியை நல்லா பாதுகாத்து நம்மளை அலர்ட்டாக வச்சுருக்கோம் அடுத்தது ரொம்ப முக்கியமாக நிலக்கடலில் இருக்கிற பாலிஃபீனால்ஸ் இது நம்ம ஞாபக சக்திக்கும் நம்ம படிக்கிறத வேகமாக மனசில் பதிய வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது நம்ம மூளைக்கு மட்டும் நம்ம ஒட்டுமொத்த உடல் நலத்துக்கும் நிலக்கடலை ரொம்ப நல்லது அப்புறம் கடலை மிட்டாயில் இருக்கிற வெள்ளத்தில் நிறைய மெக்னீஷியம் இருக்குது நல்ல ஞாபக சக்திக்கு மெக்னீஷியம் ரொம்ப முக்கியமானது அதனால் தினமும் ஒரு ரெண்டு கடலை மிட்டாய் சாப்பிட்டு தான் பாருங்களேன் மூணாவது நம்ம ரொம்ப சாதாரணமாக பார்க்குற முருங்கைக்கீரை இதை பிரெயின் சூப்பர் ஃபுட்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இதில் சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது நம்ம மூளையில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ன்னு சொல்லப்படுற கெமிக்கல்ஸ் மூலமாக தகவல்களை பரப்புது இது நல்ல வேலை செய்கிறதுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியமானது முருங்கைக்கீரையில் புரோட்டீனும் அப்புறம் நம்ம மூளைக்கு ரொம்ப தேவையான ஒன்பது வகையான அமினோ ஆசிடும் நிறைஞ்சிருக்குது இதனால் நம்ம மூளையில் தகவல்கள் நல்லா பரவுறதுக்கும் அது மூலமாக மூட் நல்லா வேலை செஞ்சு நம்ம ஞாபக சக்தி நல்லா இருக்கிறதுக்கும் முருங்கைக்கீரை உதவுது நம்ம மூளையில் இருக்கிற ஹிப்போ கேம்பஸ் பகுதியில் இருக்கிற என்சைம்ஸை நல்லா தூண்டிவிடுது முருங்கை இது மூலமாக நம்ம ஞாபக சக்தியும் படிக்கும் திறனும் நல்லா அதிகரிக்குது வயசாகிறதால வர டிமென்ஷியா நோய் அதாவது ஞாபக மரதி நோய் வராமல் தடுக்குது முருங்கை பத்தாவதுக்கு முருங்கையில் பாலிஃபீனால்ஸ் ஃப்ளவனாய்ட்ஸ் அப்புறம் அஸ்கார்பிக் ஆசிட்னு நிறைய இருக்குது இது நம்மளை சுற்றி இருக்கிற பொல்யூஷன்லேருந்து நம்ம உடம்புக்குள்ள வர இருந்து நம்மளை காப்பாற்றுது இது மூலமாக நம்ம மூளையை இளமையாக வச்சுருக்குது முருங்கைக்கீரை அதனால் முருங்கை கீரையை அதிகமாக சேர்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் என் பேர் அரவிந்த்